அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/12/2023 வியாழக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம். நன்றாக பழகுகின்றவர்கள் அவர்களிடமே பகையை வளர்த்து கொள்ளும் ஒரு பண்பு ஒரு சிலருக்கு இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நன்றாக பழகுவார்கள். உனக்காக நான் எதையும் செய்வேன், உயிரையே கொடுப்பேன் என்று கூட வசனம் பேசுவார்கள். ஆனால் சில காலங்களுக்கு பிறகு, எனக்கு முதல் எதிரியே இவன்தான், விரோதி, துரோகி என்றெல்லாம் பழி சுமத்துவார்கள். ஏன்? ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருவருக்கு மேஷ லக்னம், 7ஆம் இடத்தில் புதன். அவருக்கு இத்தகைய பண்பு வாய்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்கிறது சாஸ்திரம். ஆனால் மிக தெளிவாக ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரம் மற்றும் இந்த கிரகத்துக்கும் அந்த கிரகத்துக்கும் நட்சத்திர பாகை, இப்படி பல விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டும். சுபர் வீடா அசுபர் வீடா, யார் பார்க்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க வேண்டும். இருந்தாலும் இந்த ஒன்றே ஒன்று, இது கூட பெருமளவு உண்மையை காட்டும். ஒரு சில நேரங்களில், ஒரு சில சூத்திரங்களில் அந்த வகையில் மேஷ லக்னம், 7ஆம் இடத்தில் புதன், துலாத்தில் புதன், இவருக்கு அந்த பண்பு எப்படி வரும்? புதன் சுபகிரகம், 7ஆம் இடம் சுக்கிரன் வீடு, புதனுக்கு நட்பு மற்றும் சுபர் வீடு, அப்படி இருக்கும்போது எப்படி ஏற்படும்? புதனுடைய ஆதிபத்தியம், ஆதிபத்தியம் என்றால் என்ன? மேஷம் லக்னம் என்று சொன்னால் அதை ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் மிதுனம் 3ஆம் இடம், கடகம் சிம்மம் கன்னி, கன்னி 6ஆம் இடம் மேஷத்திற்கு, 3-6 உடையவன். 6ஆம் இடம் என்று சொன்னால் சண்டை சச்சரவு, கடன் வழக்கு. இந்த 6 உடையவன் 7ஆம் இடத்தில் உறவுகளை காட்டும் இடத்தில், அது மனைவியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் உறவுதான். அந்த 7ஆம் இடத்தில் இருக்கிறான். 6 7ஆம் இடத்தில் இருக்கிறான். 6 சண்டை சச்சரவு, கடன் வழக்கு, 7ஆம் இடம் உறவு. இந்த சண்டை சச்சரவு உறவுகளிடம் ஏற்படும், இவர் ஏற்படுத்தி கொள்வார். ஆக ஜோதிடம் பார்க்கும்போது எவை எவை முக்கியம் என்று ஒரு பட்டியலை தயாரித்தோம் என்று சொன்னார், அது சுபர் வீடு அசுபர் வீடு, ஏரிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்து அதிபதி, இன்னும் சில விஷயங்களில் அந்த நட்சத்திரத்து அதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றாரோ அந்த அதிபதி, இதையும் பார்க்க வேண்டிய விஷயங்களும் வருகிறது. இது பல விஷயங்கள் வரும்போது அதில் ஒன்று ஆதிபத்தியம். ஒரு வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றது, என்ன ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் இந்த வீட்டில் இருக்கிறது, இதையும் பார்க்க வேண்டும். 6 சண்டையை சொல்லக்கூடிய புதன் உறவு என்ற 7ஆம் இடத்தில் இருந்த காரணத்தால் அவர் வாழ்க்கை முழுவதும் பழகியவர்களோடு பகை கொள்வார். அன்பர்களே, நீங்கள் சாதாரணமாக இதை பற்றி சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால்,
உங்களுக்கு அறிந்தவர்களுக்குள் யாருக்கேனும் இப்படி இருந்தால் இந்த குணம் பெருவாரியாக அவர்களுக்கு இருக்கும். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு சோதனை வந்தது, ஒரு பாடத்தை கொடுத்தது, அந்த பாடத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்தில் பயன்படுத்தினீர்கள், வெற்றியும் பெற்றீர்கள். ஒரு துன்பம் ஒரு பெரும் இன்பத்தை கொடுக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, முதற் கோணல் முற்றும் கோணல். ஆரம்பத்தில் இருந்த ஒரு சிறு தவறை நீங்கள் கண்டுகொள்ளாத காரணத்தால் அதன் பிறகு என்னதான் திறமையாக செயல்பட்டாலும் முடிவு நீங்கள் எதிர்பார்த்தது போல் இல்லாத நாளாக இந்த நாள் காட்டுவதால் கூடுதல் கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, எத்தகைய திறமையை நீங்கள் கைவரப் பெற்றவர் என்பதை இன்றைய தினம் புரிய வேண்டிய தெரிய வேண்டிய பெரியவர்களுக்கு உங்கள் பேச்சால் இன்று தெரிய வரும், நன்மை நடக்கும். கடகராசி அன்பர்களே, எத்தகைய வழியில் முயற்சி செய்ய வேண்டும், எது வெற்றியை கொடுக்கும் என்ற சூட்சமத்தை நுணுக்கத்தை அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். வெற்றிக்கு வித்திடும் நாள். சிம்மராசி அன்பர்களே, கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். உங்கள் கைப்பொருள் உங்களை விட்டு காணாமல் போகலாம். இந்த கைப்பொருள் என்பதில் பெருமளவு பணமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, கவனம். கன்னிராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நல்ல லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த லாபத்தை தனி ஒரு மனிதனாக நின்று பெறுவீர்கள். யாருடைய தயவையும் ஆதரவையும் கேட்டு பெறாமல் இந்த லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நாளைய வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிக மிக தெளிவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு முன்பு சற்று குழப்பம் இருந்தது, இதுவா அதுவா என்று. அதில் ஒரு தெளிவு, தீர்மானமான ஒரு முடிவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, நல்லோர் விரும்பும் ஒரு நற்பணியை இன்று நீங்கள் வெற்றிகரமாக தோங்குகின்றீர்கள். நல்லவர்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல பணியை இன்றைய தினம் நீங்கள் கையிலெடுத்து செயல்பட ஆரம்பிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஒழுங்காக சென்று கொண்டிருந்த உங்கள் பயணத்தில் தேவையற்றவர்கள் உட்புகுந்ததால் உங்கள் காரியம், நீங்கள் ஆற்ற இருந்த காரியம் கெட்டு
கெட்டுப்போகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. தகுந்த கவனம் இருந்தால் தப்பிக்கலாம், வெற்றியும் பெறலாம். மகர ராசி அன்பர்களே, நல்லோரெல்லாம் ஒன்றிணைந்தால் எப்படி இருக்கும்? இதை சத் சங்கம் என்றும் குறிப்பிடுவார்கள். அதுபோன்ற சத் சங்கம் இன்று உங்களையும் இணைத்து கொள்ளும் நல்ல நாள். இந்த நாள் ஆத்ம திருப்தி கொடுக்கும் நாள். கும்பராசி அன்பர்களே, தேவையற்ற ஒரு வேலையை செய்து தேவையற்ற ஒரு கஷ்டத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, மிகவும் திறமையுடன் செயல்பட்டு எந்த காரியம் நடந்தால் எல்லோருக்கும் நல்லதோ அந்த காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: காலம் நம் கையில், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 2063, அடையாறு, சென்னை 620.